ஜஸ்ட் கைட் தர்மராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் சென்று கொண்டிருப்பது நாகதோஷத்திற்கான பரிகார ஸ்தலத்திற்கு. பாரத தேசத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகர் நாகர்கோயிலுக்கு இப்பெயர் வர காரணமாக அமைந்துள்ள நாகருக்கான மிக பெரிய கோயில் நாகராஜா கோயில். இத்திருத்தலம் நாகர்கோயிலின் மையப்பகுதியிலும் கன்னியாகுமரியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நாகவல்லி மரம் இக்கோயிலின் தல விருட்சமாக விளங்குகிறது. மூலவர் இருக்கும் இடத்தில் உள்ள மணல் மற்றும் சந்தனம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. இம்மணல் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறமாகவும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறமாகவும் இருப்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ நாகராஜா திருக்கோயிலின் ஸ்தல வரலாற்றை காண்போம். நாஞ்சில் நாட்டின் இப்பகுதி முற்காலத்தில் வயல்வெளியாக இருந்தது. நெற்கதிர் அறுவடை செய்து கொண்டிருந்த பெண்மணியின் அரிவாளில் கல் உராய்வது போல் இருந்தது. அப்பகுதியை பார்த்த பெண்மணி அதிர்ந்து போனாள். ஏனென்றால் அதிலிருந்து இரத்தம் வடிவதை கண்டாள். பயத்தில் அலறிய குரல் கேட்டு அப்பகுதி வழியாக கன்னியாகுமரி சென்று கொண்டிருந்த நம்பூதிரியும் ஊர் மக்களும் வந்து பார்த்தால் சுயம்பு வடிவில் 5 தலை நாகப்பாம்பின் திருவுருவம் தென்பட்டது. அப்பகுதியில் ஓலை கூரை மேய்து திருக்கோயில் அமைக்கப்பட்டு ஊர் பொதுமக்களும் மன்னனும் வழிபட்டு வந்தனர். இன்று வரை மூலவர் சந்நிதி நீர் ஊற்று நிறைந்த இடமாகவும் கூரை ஓலையால் வேயப்பட்டதாகவும் காணப்படுவதோடு அந்த நம்பூதிரியின் வம்சாவளியினரே மேல்சாந்தியாகவும் பணியாற்றி வருகின்றனர் என்பது சிறப்பாகும். அரச மரத்தடியில் உள்ள நாகருக்கு பக்தர்கள் மஞ்சள் மற்றும் பால் அபிஷேகம் செய்கின்றனர். வீர உதய மார்த்தாண்டவர்மனுக்கு இருந்த தீராத சரும நோய் இக்கோயிலில் வந்து தரிசித்ததால் குணமடைந்தது என்பது சிறப்பாகும்.
மீண்டும் சந்திப்போம். நன்றி.